இஸ் அர் ஈவன் ஸ்டோரி தான், வழக்கமான கதைன்னு சொல்லுவோம். ஸ்டோரி பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, எடுத்துகிட்டு போன எக்ஸிக்யூஷனும் நல்லா இருக்கு. கொஞ்சம் சீன் பை சீன் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நடுவில் குட்டி ஸ்டோரி சொல்லி கொஞ்சம் கனெக்ட் பண்ணது கொஞ்சம் ஓகே. ஆமாம், ரிவெஞ்ச் எடுக்கிறது அவங்களோட என்டையர் ஆங்கர் அதில் வெளியில் வரல, ஆனால் அந்த ஸ்டோரியோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட கொஞ்சம் மேட்ச் ஆகி ஸ்டோரி இஸ் ஓகே, பார்க்க நல்லா இருக்குது அவங்களோட ஆக்டிங். அது தெரியல எனக்கு, பட் ஷி ஹஸ் டன் வெல்னு சொல்லலாம். பட் அவங்களோட ஆங்கர் இன்னும் கொஞ்சம் நிறைய வெளில வந்திருந்தா பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு. அது தெரியல, பட் இட்ஸ் இட்ஸ் லைக் ஜஸ்டிஸ் அவங்க கிடைக்கணும்னு போராடுறது மட்டும்தான். அந்த தட் இஸ் ஓகே, தட் இஸ் அது நல்லாயிருக்கு. அந்த ஸ்டோரி அவாய்ட் பண்ணலாம், பட் எந்த மூவிஸில் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. கிட்ஸோட பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம், பட் அதர்வைஸ் ஃபேமிலி இஸ் ஓகே. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு ரிவெஞ்ச் மூவி தான். ஏன்னா நம்ம ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே இறந்துருவாங்க, நான் கூட கண்ணு முன்னாடியே இருக்கிறது வந்து அவங்க ரிவெஞ்ச் எடுத்து பண்ணுவாங்க. அந்த ரிவெஞ்ச் எடுக்கும்போது தான் இப்போ அவங்களோட அந்த சீன்ஸ் அது ஏன் ஏன் பண்ணக்கூடாது எல்லாருமே இதே கேட்டு கேட்குறாங்க. நம்ம ரோடு நடந்து போயிட்டே இருக்கும், ஒரு மூவி சிக்ரெட் பிடிக்குது அதை ஏற்றுக்கணும். இதே கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டு அது ரிவெஞ்ச் எடுக்கும்போது ஸ்மோக் பண்ணுறதை மட்டும் ஏன் தப்பாக கேட்கணும்? தப்பே இல்லையே, அவங்கவுங்க மைண்ட் செட் தான். ரெஜினா மூவிஸ் ரொம்ப நல்லா இருக்கு, டைரக்ஷன்லேயே எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்புறம் சுனைனா அப்படின்னா எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் தீனானா சூப்பராக இருக்க அந்த சின்ன கேமரா ரோல் பண்ணாலும் நல்லா இருந்துச்சு. அந்த கேமரா ரோல் அந்த ரோலுக்கு செட்டில் ஆன ரோல் அது ஒரு 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 கேரக்டர் ஒன்று ஒன்று சொன்னாங்க. அது எங்களை பார்க்கும்போது என்னோட ஜேர்னலை நான் பார்க்கும்போதுன்னா மரியாதை, ஒரு மரியாதை கொடுக்கல என்னென்ன நடக்கும், அது ஒரு ரோல் பிளே என்ன நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் திங்க் பண்ணதுல இலங்கை ஸ்டோரி மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த சப்ஜெக்ட் எடுத்து போன மாதிரி இருக்குது. அது என்னென்ன படத்தை பாருங்கள் பார்த்துருக்கேன். சுனைனாவுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து வாய்ப்பு இருக்குது, டெஃபினெட்லி அவங்களுக்கு வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, குறையே சொல்ல முடியல. அதனால இசையமைப்பாளர் அவரோட அவர் தான் ஃபுல்லாகவே, அவர் தான் எல்லாமே படத்தோட ஃபுல் விஷயம் போனால் எதுவுமே அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் என்ன பெஸ்ட் கொடுக்குமோ அந்தளவுக்கு நம்ம எழுந்து வந்துடாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அதுதான் விஷயம். செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் நான் பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆர்ட் டைரக்ஷன் பெட்டராக இருந்துச்சு. ஆல்வேஸ் சுனைனா மேமோட ஆக்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக நடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோவராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மற்றபடி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாங்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. சிஸ்ராம் வந்து பாடிட்டார், அதுபோக ஒரு ஃபோக் சாங் ஒன்று வருது. ஸோ அது ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு, ரெண்டு சாங்குமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ படத்தில் என்ன மெசேஜ்? பெண்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஸோ இது வந்து வெளியில் அவங்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கிடையாது, அவங்களோட லைஃப்குள்ளேயே அவங்களோட தனி மனித உண்மையாக அவங்க லைஃப்குள்ளே என்ன ப்ராப்ளம். ஸோ அதனால் அதிலிருந்து ஒரு பெண் எப்படி மாறா கடைசியில் தனக்காண்டி ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னு சொல்லி கேட்குறான். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து அவங்க சொல்ல வர. சுனைனா இஸ் அ பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட், ஓகேங்களா. அவங்க அந்த கதைக்கு என்ன தேவையோ அது அது எதுவாக இருந்தாலும் அவங்க அவங்க முகம் சொல்லிக்காமல் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஷீ டன் அ கிரேட் ஜாப். அண்ட் என்னோட கோஸ்டார்னு சொல்லிக்கிறது நான் ஐம் ஸோ ஹாப்பி தட் லைக் வி ஹேட் அ ரியலி கிரேட் டைம். ஸோ ஆடியன்ஸ் செகண்ட் ஹாஃப் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து நான் கதையை ஆரம்பிக்குது, அந்த இன்ட்ரோல் பிளாக்லேருந்து தான் அவங்களோட ரிவெஞ்ச் ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம ஃபாஸ்ட்டாக போச்சு. ஆஸ் அன் ஆடியன்ஸாகவே சொல்கிறேன், நான் அதில் நடித்ததெல்லாம் சொல்ல, செகண்ட் ஹாஃப் செமையாக போச்சு. எப்போ திடீர்னு முடிஞ்சாமல் இருந்தது, ஐயோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு.